ஹலோ கனெக்டிங் சேனல் பீப்புள், நீங்கள் சோஷியல் மீடியாக்குள்ளே போனாலே வந்து ஹாட் டாப்பிக்காக வந்து இப்போ போயிட்டு இருக்கிறது வந்து விஜே மகாலட்சுமி அண்ட் ரவீந்தர் இவங்க ரெண்டு பேரோட மேரேஜ் தான். கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 week 2 weeks மேலேயே ஆகிடுச்சு, பட் இன்னும் வந்து ஸ்டில் வந்து ஹார்ட் ஆஃப் த டவுன்னா இவங்கள தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். எங்கே போனாலும் இவங்களை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்களும் வந்து இன்டர்வியூஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்போ தான் வந்து ரீசெண்ட் டைமில் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ நிறைய வந்து இவங்கள பற்றி வந்து கேலி கிண்டல்லாம் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்னவாக இருந்துச்சுன்னா, ரவீந்திரன் சாரை வந்து பண்ணது ஒரே விஷயம் உருவ கேலி, அதாவது வந்து பாடி ஷேமிங்லாம் பண்ணியிருந்தார், குண்டாக இருக்கார், இப்படி இருக்கார், அப்படி இருக்காருன்னு. விஜய் மகாலட்சுமி என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தா, எல்லாருமே வந்து பணத்தாசுக்காக அவங்க நிறையவே இருக்குது, பணத்துக்காக தான் வந்துங்க அவங்க எல்லாமே பண்ணுவாங்க, வந்து யார்கிட்ட பணம் இருக்கோ அப்படியே வந்து பசை மேலே போய் ஒட்டிப்பாங்க அவங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்காக தான் ரவீந்திரன் சாரையும் வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து ஒரு ப்ரெஷருக்கு மேலே வந்து ரொம்ப போட்டே இருந்தாங்க, அவங்க மேலே வந்து டெம்ப் பண்ணிட்டே இருந்தாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான்ப்போ அதெல்லாம் வந்து சும்மா இருக்கும், கொஞ்ச நாளைக்கு அப்புறம் யாராக இருந்தாலும் பொங்கி எழுந்துருவாங்கன்ற மாதிரி இப்போ வந்து விஜய் மகாலட்சுமி வந்து அதெல்லாம் வந்து பொங்கி எழுந்து வந்து எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நான் வந்து பணத்துக்காக மேரேஜ் பண்ணிட்டேனா இப்படி நீங்கள் நினைக்கிறீங்களா, எங்களை என்ன புரியலை, எனக்கு வந்து எவ்வளோ நீங்கள் சேலரி வருதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, நான் வந்து எதுக்காக பணத்துக்காக இவர் வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டோம், இவரை வச்சு பொழப்பு நடத்தணும் எனக்கு எனக்கு எந்த அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து சீரியல்ஸில் ஒரு மேஜரான ஆக்டருங்க, இதை வந்து வந்து புரிஞ்சுக்கோங்க, எனக்கு ஒரு மாதமே வந்து 3 லட்சரூபா கிட்ட சம்பளம் வருது, அதனால் வந்து அதெல்லாம் வந்து எனக்கு பிரச்சனையே கிடையாது, நான் வந்து லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிற ஒரு ஆள், இவரை வச்சு நான் வந்து என்ன பண்ணணும் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது, என்னோட சன்னோட ஃப்யூச்சருக்காக தான் நான் வந்து இவரை வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், அது மட்டும் இல்லாமல் இவர் என்ன நல்லா கேர் பண்ணிக்கிட்டார், அதோட பாசம்லாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருது, அதுக்காக தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் வந்து இஷ்டத்துக்கு வந்து உருவ கேலியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, பாடி ஷேமிங்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் வந்து நாங்கள் கண்டுக்கவே போகிறதில்ல, உங்கள் மூக்கில் விரல் வைக்கிற மாதிரி நாங்கள் வாழ்ந்து காட்ட போகிறோம், அதை பார்த்து நீங்களே வந்து வயிற்றுச்சல் ஆக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து கூடிய சீர் நடக்க தான் போகுது, வெயிட் அண்ட் சி அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. இவங்களோட பேரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு தான் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம ரவீந்திர சார் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தார், என்ன போஸ்ட் போட்டிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜரோட ஹெட்டுப்பா, நான் வந்து ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து அவ்வளோ ஈஸியான ஜாப்லாம் சொல்ல முடியாது, ரொம்பவே வந்து ஒரு ப்ரெஷர் இருக்கிற ஒரு ஜாப் அப்படின்னு தான் சொல்லணும். பட் ஆனால் வந்து கசட்டா சாப்பிட்றது அவ்வளோ பிரச்சனைனாலாம் இருக்காது, ரொம்ப ஜாலியாக இருக்கலாமே, லைஃப்பை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் கூடிய சீக்கிரம் என் ஒய்ஃபோட நான் ரொம்ப ஜாலியாக இருக்க போகிறேன் அப்படின்னு போஸ்ட் போட்டிருந்தாரு. இதை யாரும் பெருசாக வந்து அப்போ கண்டுக்கல, ஆனால் வந்து இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அப்போ புரியலை இப்போ புரியுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போவே வந்து யாருமே வந்து ஓப்பனாக டைப்பாக தான் அவர் வந்து கமெண்ட்லாம் போஸ்ட்லாம் போட்டிருக்காரு, அப்போ வந்து நம்மளுக்கு வந்து எதுவுமே விளங்கவில்லை, இப்போ தான் எல்லாமே புரிகிறது, அப்போ வந்து அவர் வந்து யாருமே வந்து மறைச்சி வைக்கலை, எல்லாருமே வந்து ரொம்ப ஓப்பன் டைப்பாக தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நெட்டிசன்ஸ்லாம் புரிஞ்சுட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கேஷுவலாக நான் வந்து எப்பயுமே அவங்களோட மேரேஜ் நடந்த மாதிரி நான் வந்து ஒரு போஸ்ட்டோ போட்டோம்பா, அது வந்து இவ்வளோ சென்சேஷனல் நியூஸ் ஆகும்னு நினச்சி நான் நினச்சி கூட பார்க்கல, நான் கேஷுவலாக போட்டது இவ்வளோ பரபரப்பாக ஆகிடுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் எனக்கு வந்து புரியுது. ஸோ நான் அடுத்த வாட்டி வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இதேமாதிரி நிறைய நியூஸ் பார்க்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கலாம், சொல்லடா கைஸ், பாய். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.